வெல்கம் டு சாரா சிறப்பாங்கரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ருசியான மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு 2 கப் உளுந்து எடுத்து ஊற போட்டிருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். அதோட கிரைண்டரில் ஆட்டும் போது பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ மாவை நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் போட்டுக்குவோம். இப்போ அதில் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, அது நல்லா எண்ணெய் செய்யணும். நல்லா ஏர் பபிள்ஸ் வெளியே வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைய பிசைய தான் நமக்கு அந்த வடை நல்லா மெது வடையாக கிடைக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வடை சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து கையை நல்லா நனைச்சிக்கணும், தண்ணியில் வச்சு நல்லா நனைச்சிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா ஒட்டி ஒட்டி போட்டுக்கணும். நல்லா இதே மாதிரி நல்லா ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் நடுவால் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு வடையாக போட்டுக்கணும். இதே மாதிரி போட்டுக்கணும். ஒவ்வொரு வடையாக போட்டுக்கணும். 1 சிலருக்கு அந்த வடை தட்ட தெரியாது. அதனால் அவங்க என்ன செய்யணும்னா, சின்ன ஒரு ஜல்லி கரண்டியில் கொஞ்சம் தண்ணியை தடவிட்டு அது மேலே வடை மாவு போட்டு தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வடையாக பாருங்கள் எப்படி போடுறோங்கிறத பாருங்கள். இதே மாதிரி தான் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். இந்த மாதிரி வடிகட்டியில் ஓகே, அப்படியே நீங்கள் எண்ணெயில் விட்டுறணும். அது அப்படியே விழுந்துடும். இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். சூப்பரான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.